हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय यूट्यूब चैनल लियान वित् अजमल। ना अजमल பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, லாட் டோக்கன்ல உள்ள ஏர்ட்ராப் வந்து எப்படி கலெக்ட் பண்றது அப்படி சொல்லி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா, வீடியோ கீழ இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்க மெயிலுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும், ஈஸியா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலை நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படினா, ஒவ்வொரு வீடியோ கீழ வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். சோ லாட் டோக்கன், லாட் டோக்கனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம லாட் டோக்கன்ல எப்படி ஐடி கிரியேட் பண்ணி வெரிஃபை பண்றது, கேஒய்சி பண்றது அப்படி சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ நான் எதனால மேக் பண்றேன் அப்படினா, நம்ம யூடியூப் சேனல்ல உள்ள மெம்பர்ஸும் சரி, நம்ம குரூப்ல உள்ள மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறது, சார் லாட் டோக்கன்ல வந்து எப்படி ஏர்ட்ராப் பண்றது அது எனக்கு இன்னும் தெரியல, அத பத்தி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நேத்தைக்கு நான் போட்டிருப்பேன். சோ நேத்தைக்கு வந்து எனக்கு சம் ரீசன்னால எனக்கு போட முடியல. சோ இப்போ வந்து இந்த ஏர்ட்ராப் இருக்க நல்ல கரண்டா வந்து அது லாட் டோக்கன்ல வந்து ஏர்ட்ராப் இருக்கனால ஏர்ட்ராப்போட வீடியோ வந்து நான் போடுறேன். சோ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதை பத்தி லாட் டோக்கன்ல வரக்கூடிய கம்ப்ளீட் ஏர்ட்ராப்பும் இதே மாதிரி தான் நீங்க வந்து பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதே மாதிரி டெலிகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுக்குறேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக வந்து லாட் டோக்கனோட பாட்டுக்கு வந்து போயிடும். ஸோ பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஏர்ட்ராப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துருக்கான், UHIVE ப்ராக்கெட்டில் HVE2, ஓகேவா? ஸோ இந்த ஏர்ட்ராப் தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம வந்து பண்ணுறதுனால நமக்கு வந்து 150 HVE2 டோக்கன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, ஓகேவா? ஸோ நம்ம வந்து லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட்னு கேட்கும், ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து நமக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த லாட் டோக்கனில் உள்ள ஏர்ட்ராப் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து லாட் டோக்கன் ஆப் வந்து வச்சுருக்கணும், ப்ளஸ் அதில் வந்து 2Tier-ஓட KYC வந்து மஸ்ட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ 2Tier-ஓட KYC கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் லாட் டோக்கனில் வரக்கூடிய எல்லா ஏர்ட்ராப்பையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஸோ லாட் டோக்கனில் வரக்கூடிய ஏர்ட்ராப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ அது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நானும் வந்து நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேரும் காயினும் எடுத்திருக்கீங்க, ஓகேவா? ஸோ அது வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருந்தாலும் ஃபியூச்சரில் அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம செல் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த UHIVE2 அந்த டோக்கன் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 காயின் வந்து நமக்கு கிடைக்குது, ஓகேவா? ஸோ இதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளோட ரெஃபர் லிங்க் வந்து வந்துடும், ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம். பட் இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட டாஸ்க் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ANHVE2 அப்படின்னு இருக்கு. இந்த HVE2 அப்படின்னு வந்து கிளிக் பண்ணணும், ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து காமிப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ANHVE டோக்கன் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆல் ஏர்ட்ராப் இன் லேப்டாப் மொபைல் லாட் டோக்கன் மொபைல் ஆப்பு இன்வைட் ஃப்ரெண்டு இன்வைட் ஃப்ரெண்டு 150 HVE2 ஃபார் ஈச், அதாவது ஒரு ரெஃபரல் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு வந்து 150 HVE2 காயின் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயின் அண்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மூணாவது ஸ்டெப்பை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும், ஜாயின் அண்ட் ஃபாலோ அப்படின்னு உள்ளதை. ஸோ ஜாயின் அண்ட் ஃபாலோ வந்து கிளிக் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் அண்ட் ரீட்வீட் த ஏர்ட்ராப் ட்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து லைக் அண்ட் ரீட்வீட் அதோட பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அவங்களோட ட்விட்டர் பேஜுக்கு வந்து போகும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜுக்கு வந்து போகுது. ஸோ போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்மகிட்ட வந்து அதுவாகவே காமிக்குது, ரீட்வீட் பண்ண காமிக்குது. ஸோ இதை வந்து ரீட்வீட் அப்படின்னு தான் கொடுத்தா போதும், ஓகேவா? ஸோ ரீட்வீட்னு கொடுக்கும்போது இங்கே ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டில் கிரே கலரில் இருக்கும். நம்ம ரீட்வீட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அன்டூ ரீட்வீட்னு வரும். ஸோ அன்டூ ரீட்வீட்னு வந்துருந்ததுன்னா நம்ம ரீட்வீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டை வந்து ஒரு லைக், ஸோ இந்த போஸ்ட்டை வந்து ஒரு லைக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிகிராம் பாட்டுக்குள்ளே போயிட்டா போதும். ஸோ நான் வந்து டெலிகிராம் பாட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுனால டெலிகிராம் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் வியூ வந்து காமிக்கும், ஓகேவா? ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இட்ஸ் டன் செக் இட் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
போஸ்ட் அண்ட் ட்விட்டர் அண்ட் இன்வைட் நியூ ஃப்ரெண்ட் அது கீழே வந்து ட்விட்டர் போஸ்ட் வந்து கொடுக்குறான். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது அவனோட கண்டென்ட் அதாவது இந்த யூஹெச் இந்த காயின் இருக்குல்ல HVE2 இந்த காயினை பற்றி ஒரு போஸ்ட் வந்து நம்மளோட ட்விட்டர் பேஜில் வந்து போடுற மாதிரி கொடுப்பான். ஓகேவா? ஸோ அவனாவே கொடுத்துருவாங்க டீட்டெயில்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல் லிங்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ட்விட் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி விழுந்துடும். ஓகேவா? ஸோ அதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணோன்னா இட்ஸ் டன் செக் இட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் HVE2 டெலகிராம் குரூப் டு கெட் ரிவார்ட். ஸோ அவங்களோட டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கான். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு பேக் எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து பாட்டுக்குள்ளே வந்துடலாம். இட்ஸ் டன் செக் இட். திரும்ப வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ட்விட்டர் பேஜில் வந்து HVE2வோட பேஜை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறான். நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து லைக் ரீட்விட் ரெண்டு தான் பண்ணோம், ஃபாலோ பண்ணலை. ஸோ திரும்ப வந்து ஃபாலோவை கிளிக் பண்ணுறோம். அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் இதுக்குள்ளே போகுது, சாரி ட்விட்டர் பேஜுக்குள்ளே போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஹெச்ஏவியோட ஃபாலோ அப்படின்றத ஃபாலோ மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஃபாலோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் டன் செக் இட். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா HVE2 அவங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ண சொல்கிறான். ஓகேவா? ஸோ ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்புக் வந்து நான் லாகின் பண்ணி வைக்கிறேன் ப்ரௌசரில், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்னோடய பேஜை வந்து லாகின் பண்ணி வச்சுட்டேன், அதாவது ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து லைக் ஃபேஸ்புக் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ அவங்களோட அஃபிஷியல் பேஜுக்குள்ளே போகுது, ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் பேஜில் போகுது. இங்கே போயிட்டு இந்த பேஜை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம லைக் பண்ணிக்கிட்டால் போதும். லைக் பண்ணிட்டு பேக் எடுத்துகிட்டு இட்ஸ் டன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நான் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் டன் செக் இட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாயின் டாட் டோக்கனோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சேனலை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறோம். இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணனால அதில் வந்து எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் டன் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாட் டோக்கனோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இட்ஸ் டன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபாலோ ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி அது பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் இட்ஸ் டன் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணலை அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ லைக் பண்ண சொல்கிறோம். ஸோ அவங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் இட்ஸ் டன் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து டன் கொடுத்துட்டேன். ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நமக்கு வந்து வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு வரும்போது நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது, இந்த பாட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா நிறைய மக்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கனால பாட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வரும்போது நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா கீழே இருக்கக்கூடிய இட்ஸ் டன் செக் இட் அதை வந்து திரும்ப நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்க்ராச்சுலேஷன், ஆல் சோஷியல் டாஸ்க் ஆர் டன். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து 150 HVE2 ப்ரோகன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த இது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கேவிசியில் வந்து 2 டயர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் லா டோக்கனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ரிவார்டு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளோட ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துட்டான். ஸோ இந்த லிங்கை நம்ம காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணதுனால நமக்கு வந்து இன்னும் அதிகமாக காயின் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டன் இருக்குது. ஸோ டன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏர்டாப் வந்து முடி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டன் கொடுத்தேன் அப்படின்னா இன்ஸ்டால் த மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் இன்ஸ்டால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால நமக்கு வந்து வரல. ஸோ திரும்ப நான் வந்து கொடுக்குறேன் மொபைல் ஆப் இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆன் லாட் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கீழே கோ டு லாட் டோக்கன் வந்திருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ஆர் பாட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ டோக்கன் ஆர் பாட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது கீழே இருக்கக்கூடிய லிங்கை காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணால் போதும். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது. ஸோ நம்ம மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளோட எந்த மெயில் ஐடி வந்து அந்த லேப்டாப்க்கு ஆப்பில் கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடி வந்து இங்கே காமிக்கும். அந்த அதே மெயில் ஐடிக்கு தான் நம்ம அதே மெயில் ஐடியில் இருந்தால் மட்டும்தான் ஆப் வந்து இது வந்து இந்த பாட் வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகேவா? அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி நம்ம வந்து கூடுதலாக என் பண்ணணும்னா என் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த
லா டோக்கனோட ஏர் ட்ராப் வந்து நம்ம பண்ணுறது. ஸோ இதே மாதிரி லா டோக்கனில் வரக்கூடிய எல்லா ஏர் ட்ராப்பும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏர் ட்ராப்பையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லா டோக்கனில் உள்ள ஏர் ட்ராப் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தெரியல அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு கற்றுப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த ஏர் ட்ராப்பை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பை.